இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேதாகம புதையல்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் வேதாகம விளக்க உரை என்கிற தலைப்பில் 1 சாமுவேல் 1 முதல் 10 அதிகாரங்கள் உள்ளடங்கிய வேத தியானங்களை சற்று நினைவுபடுத்தி பார்ப்போம். அதிகாரம் 1, எல்கானாவும் அவருடைய மனைவிகளும். 1 முதல் 8 வசனங்கள். குழந்தை இல்லாத அன்னாள் ஒரு மகன் வேண்டுமென்று ஜெபம் செய்கிறாள். 9 முதல் 18 வசனங்கள். சாமுவேல் பிறக்கிறான், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்படுகிறான். 19 முதல் 28 வசனங்கள். அதிகாரம் 2, அன்னாளின் ஜெபம். 1 முதல் 11 வசனங்கள். ஏலியின் 2 மகன்களும் செய்கிற பாவங்கள். 12 முதல் 26 வசனங்கள். ஏலியின் குடும்பத்தாருக்கு கர்த்தர் தீர்ப்பு கொடுக்கிறார். 27 முதல் 36 வசனங்கள். அதிகாரம் 3, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி ஆகிறார். 1 முதல் 21 வசனங்கள். அதிகாரம் 4, பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை கைப்பற்றுகிறார்கள். 1 முதல் 11 வசனங்கள். ஏலியும் அவருடைய மகன்களும் செத்துப்போகிறார்கள். 12 முதல் 22 வசனங்கள். அதிகாரம் 5, பெலிஸ்தியர்களின் பகுதியில் தேவனுடைய பெட்டி. 1 முதல் 12 வசனங்கள். தாகோனுக்கு அவமானம். 1 முதல் 5 வசனங்கள். பெலிஸ்தியர்கள் மூல நோயால் தாக்கப்படுகிறார்கள். 6 முதல் 12 வசனங்கள். அதிகாரம் 6, பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேலர்களிடம் திருப்பி அனுப்புகிறார்கள். 1 முதல் 21 வசனங்கள். அதிகாரம் 7, கீரியாத் ஏயாரீமில் தேவனுடைய பெட்டி. 1வது வசனம், கர்த்தரை மட்டுமே வணங்குங்கள் என்கிறார் சாமுவேல். 2 முதல் 6 வசனங்கள். மிஸ்பாவில் இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி. 7 முதல் 14 வசனங்கள். சாமுவேல் இஸ்ரவேலர்களுக்கு நீதிபதியாக இருக்கிறார். 15 முதல் 17 வசனங்கள். அதிகாரம் 8, ஒரு ராஜா வேண்டுமென்று இஸ்ரவேலர்கள் கேட்கிறார்கள். 1 முதல் 9 வசனங்கள். சாமுவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். 10 முதல் 18 வசனங்கள். ஒரு ராஜா வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு கர்த்தர் ஒப்புதல் அளிக்கிறார். 19 முதல் 22 வசனங்கள். அதிகாரம் 9, சவுலை சாமுவேல் சந்திக்கிறார். 1 முதல் 27 வசனங்கள். அதிகாரம் 10, ராஜாவாக சவுல் அபிஷேகம் செய்யப்படுகிறார். 1 முதல் 16 வசனங்கள். ஜனங்களுக்கு முன்னால் சவுல் கொண்டு வரப்படுகிறார். 17 முதல் 27 வசனங்கள். இன்னொரு வேதாகம புதையலுடன் மீண்டும் சந்திப்போம்.